ஃப்ரெண்ட்ஸ், இன்றைய நம்ம பார்க்குறது என்ன பார்த்திங்கன்னா, கரும்பு பற்றி பார்க்க போகிறோம். இந்த கரும்பு நமக்கு எவ்வளோ ஹெல்ப் பண்ணுது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இந்த கரும்பு சாப்பிட்டா வந்து நம்ம உடம்புக்கு வந்து ரொம்ப நல்லது, அதை பற்றி தான் நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னால் நீங்கள் நம்ம சேனலோட புது நபராக இருந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோ லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். ஓகே, இந்த கரும்புலேருந்து என்ன செய்கிறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, பனை வெல்லம் செய்கிறாங்க. பனை வெல்லம், அதாவது நாட்டு சக்கரை அப்படின்னு சொல்கிறோம் பார்த்திங்களா, அது செய்கிறாங்க. இந்த நாட்டு சர்க்கரை, இனிப்பு குறைவாக இருக்கக்கூடிய அந்த நாட்டு சர்க்கரையை நம்ம வந்து சாப்பிட்டோம் அப்படின்னா, நம்ம ரத்தத்தில் வந்து சுகர் வந்து அதிகமாகாது. சர்க்கரை வியாதி வந்து இருக்கிறவங்க இதை எடுத்துக்கொள்ளலாம். அதே மாதிரி அது இல்லாதவங்க வந்து அதை எடுத்துக்கொண்டு வந்தீங்கன்னா சர்க்கரை வியாதி உங்களுக்கு வராமல் பாதுகாக்கலாம். அதே போல் இந்த நாட்டு சர்க்கரையிலேருந்து நம்ம வந்து எல்லா உணவுலையுமே சேர்த்துக்கலாம், உங்களுக்கு வந்து ப்ரெஷர் வந்து அதிகமாகாது, அப்புறமா புற்றுநோய்ங்கிறது வந்து வராது, மன அழுத்தம் வந்து குறைவாக இருக்கும், ப்ரெஷர் சரிங்களா. அதற்கப்புறமா இந்த கரும்பு வந்து நம்ம வந்து டைரெக்டாக சாப்பிடும்போது, இது வந்து கரும்பு சார் எடுத்து அதை வந்து காய்ச்சி வெல்லமாக செஞ்சு அந்த நாட்டு சர்க்கரையை வந்து செய்கிறாங்க. ஸோ அது இல்லாமல் டைரெக்டாக நேரடியாக கரும்பை வாயில் கடித்து சாப்பிடணுமா, மிஷினில் அரைச்சி ஜூஸ் குடிக்கிறத விட வாயில் கடித்து சாப்பிட்றோம் பார்த்திங்களா, அந்த பொங்கல் அப்போ சீசன்லலாம் வாங்கி கடித்து சாப்பிடும் பார்த்திங்களா, அந்த மாதிரி நீங்கள் வாயில் கடித்து சாப்பிட்ற போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, உங்களுடைய வாய் துர்நாற்றம் வந்து முத வந்து போயிடும். அதற்கப்புறமா உங்களுடைய பல்லு ஈறுகளில் இருக்கக்கூடிய அழுக்குகள் எல்லாம் சுத்தமாகிடும், அழுக்கெல்லாம் இருக்காது, வெளியில் எடுத்துடும். ஸோ வாயை வந்து சுத்தம் செய்யும். அதற்கு அப்புறமா அந்த பல்களுக்கு நல்ல ஒரு வலுவான ஒரு தன்மையை வந்து கொடுக்கும் இந்த கரும்பு. கரும்பு நம்ம பல்லில் கடித்து, அதாவது இந்த சைடு இருக்க பல்லை வச்சு கடிப்போம், சிங்கப்பல்னு சொல்லுவாங்க பார்த்திங்களா, அந்த ஓரத்தில் இருக்கும் ரெண்டு பக்கத்துலையும் அதை வச்சு இப்படி கடித்து இழுக்கும்போது நமக்கு வந்து அந்த கரும்பு சாறு வந்து நம்ம பல் இடுக்குலலாம் படும் பொழுது நம்ம உடம்பில் இருந்த எல்லாமே நோய்களும் குணமாகும். இந்த சாறை உள்ளே முழுங்கும்போது நமக்கு வந்து ஜீரண சக்தி அதிகமாகும், அதாவது செரிமானம் வந்து அதிகமாகும், செரிமானம் மிக சிறப்பாக நடக்கும். இந்த கரும்பு சாறை வந்து நீங்கள் டைரெக்டாக நேராக கடித்து சாப்பிட்ற போது வந்து ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். நீங்கள் ஜூஸ் குடிக்கலாம் இல்லைன்னு சொல்லலாம், பட் இருந்தாலும் நீங்கள் வாயால் கடித்து அந்த கரும்பு சாறை பிழிஞ்சி உங்கள் வாய் வெளியே உமிழ்நீரோடு கலந்து குடிக்கிற பொழுது வந்து நமக்கு வந்து செரிமானம் வந்து சிறப்பாக நடக்கும். குடலில் ஏதாவது புண் இருந்தது வயிற்றுக்குள்ளே, குடலில் புண், குடல் புண்ணெலாம் இருந்துச்சுன்னா சிறப்பாக ஆறிவிடும். ஏன்னா இதில் வந்து எந்த ஒரு இனிப்பு அது எக்ஸ்ட்ரா வந்து நம்ம சேர்க்கலாம், டைரெக்டாக நேராக வந்து நம்ம சாப்பிட்றோம். இதில் வந்து நார் சத்து வந்து அதிகம், ஃபைபர் கண்டென்ட் வந்து அதிகமாக இருக்குது, அதனால் உங்களுக்கு வந்து ரொம்ப நன்மை பயக்கக்கூடியது. அதாவது இனிப்பு சாப்பிட்டோம்னா ரொம்ப பிரச்சனை ஆகிடும், உடம்பு குண்டாயிடும், அந்த மாதிரியெல்லாம் கிடையவே கிடையாது. இது வந்து இயற்கையான இனிப்பு, தாராளமாக எல்லோரும் சாப்பிடலாம். இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கரும்பு வந்து நேராக நம்ம கடித்து சாப்பிடும் பொழுது கரும்பு சாப்பிட்டு முடித்ததும் உடனடியாக வாயில் வந்து அந்த ஜூஸ் எல்லாம் பட்டு கொஞ்சம் ஒரு மாதிரி பிசு பிசுன்னு இருக்கும், அதெல்லாம் நம்ம கழுவணும், வாயை கொப்பளிச்சிடணும் அப்படின்னு சொல்லி நீ உடனடியாக தண்ணீர் எடுத்து வாய்க்குள்ளே ஊற்றுனீங்க அப்படின்னா சிலருடைய உடலுக்கு வந்து ஏற்றுக்கொள்ளாது, அதனால் ஒரு சிறு சிறு பொறி மாதிரி புண்ணு மாதிரி வர ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால் நீங்கள் வந்து கரும்பை வந்து நேராக கடித்து சாப்பிட்டீங்க அப்படின்னா உடனடியாக தண்ணீர் குடிக்காதீங்க, ஒரு 10 மினிட்ஸ் கழித்து தண்ணீர் குடிங்க, என்ன ஒரு பிரச்சனையும் உங்களுக்கு வந்து செய்யாது. இந்த கரும்பு வந்து நம்ம வந்து இப்படி தான் நம்ம சாப்பிடணும். இதை வந்து முன்னாலெல்லாம் சாப்பிட்டு கொண்டு இருந்தாங்க, இப்போ இருக்க மக்கள்லாம் நிறைய பேர் வந்து அந்த மாதிரி சாப்பிட்றது இல்லை. எதையும் எப்படி சாப்பிட்றாங்க அப்படின்னா, ஒரு கத்தியை வச்சு அந்த தோலை வந்து அறுத்து எடுத்துகிட்டு நடுவில் இருக்க கரும்பு வந்து கடித்து சாப்பிட்றதா இப்போ வந்து நிறைய பேர் வந்து பண்ணுறாங்க, இல்லைன்னா அதை சிறு சிறு துண்டாக அறுத்து போட்டுட்டு ஒவ்வொரு துண்டாக எடுத்து சாப்பிட்றாங்க. இதை விட நீங்கள் டைரெக்டாக கடித்து சாப்பிடுங்க, நல்ல நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கும். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள்.